திருமணத்தை நடத்தி வைத்து அவர்களை வாழ்த்த வந்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தென்னிந்திய நலச்சங்கம், அதாவது திராவிட இயக்கம், ஜஸ்டிஸ் பார்ட்டி துவங்குவதற்கு முன்னால் இருந்த அந்த தென்னிந்திய நலச்சங்கம் உருவான அந்த தினத்திலே இந்த நிகழ்வை நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த தென்னிந்திய நலச்சங்கம் உருவானதற்கு காரணமே ஒரு இன்க்ளூசிவ்னஸ் இருக்கணும், எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும், எல்லோரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும், எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் குறைந்தவர்கள் இல்லை, வாய்ப்பு வழங்கப்படாதவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தென்னிந்திய நலச்சங்கம், எல்லாருடைய உரிமைக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய அந்த சங்கம் உருவானது. அந்த நாளிலே இன்று நாம் யாருடைய உரிமைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு காலத்திலே இந்த சமூகம் கருணை காட்ட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது யாருடைய கருணையும் அவர்களுக்கு தேவையில்லை, அவர்களுடைய உரிமைகளை தந்தால் போதும் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை நாம் அடைந்திருக்கிறோம். அந்த உரிமையை தரக்கூடிய ஆட்சியாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுதுமே அவர்களோடு உறுதியாக துணைந்திருக்கிறது என்பதை நாம் பெருமையோடு சொல்ல முடியும். இந்த நாட்டிலேயே முன்னுதாரணமாக இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று தனியாக ஒரு துறையை உருவாக்கி அந்த துறையை தன் கையிலேயே வைத்துக் கொண்டு அவர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தந்த தலைவர் நம்முடைய தலைவர் கழக தலைவர் அவர்கள். கலைஞர் அவர்களின் வழியிலே இன்று நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் அந்த துறையை தன் கையிலே வைத்துக் கொண்டு இங்கே சிம்மச்சந்திரன் வேற யாரும் பேச வேண்டிய அவசியமே இல்லை, அவர் என்னென்ன செஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக தெளிவாக பட்டியல் என்று சொல்லியிருக்கிறார். அண்ணன் தளபதி அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கைகளை அவர்கள் கேட்பதற்கு முன்னாலே அவர்கள் நிறைவேற்றி தந்து விடுகிறார்கள். 35 கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவது என்பது வேற எந்த அரசாங்கமும் செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனை. ஏன்னா இது பெரிய ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் கிடையாது. ஆனால் நீங்கள் ஓட்டு போடுறீங்களோ இல்லையோ அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை. எனக்கு ஓட்டு போட்டவர்களுக்கும் சரி, ஓட்டு வாக்களிக்காதவர்களுக்கும் நான் முதலமைச்சர் என்று சொன்ன அந்த முதலமைச்சர் இன்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக ஓடோடி வந்திருக்கிறார். உங்க மேல அவருக்கு எவ்வளவு அக்கறை அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே வந்து அமர்ந்தவுடன் இது உங்களுக்காக எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த சகோதரியை பற்றி அவர் எவ்வளவு தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அவங்க எங்களுடைய சகோதரி செல்வி அக்காவுடைய வகுப்பிலே படித்தவர் என்பது முதல் எல்லாவற்றையும் நினைவிலே வைத்துக் கொண்டு அவற்றை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால் இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் மீது, சகோதரிகள் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய அன்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளவே முடியும். இங்கே இருக்கக்கூடிய மணமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக மகிழ்ச்சியான ஒன்று என்னன்னா, சிம்மச்சந்திரன் வந்து எப்படி இந்த தேர்வுகளை செய்திருக்கிறோம், எவ்வளவு வந்து அறிவியல் பூர்வமாக நம்ம சாதாரணமாக நடக்கக்கூடிய கல்யாணங்களில் கூட யாரும் அக்கறை காட்டுறதில்ல. மணமகள் எப்படி, அவங்க உடல் நலம் எப்படி இருக்கிறது, மணமகள் எப்படி இருக்கிறதெல்லாம் கவலைப்படுறதே இல்லை. ஏதோ கல்யாணம் நடந்தால் போதுன்ற ஒரு நிலையிலே பண்ணி வச்சிடுறாங்க. எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு அதை ஆய்வு செய்து நடத்தி இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இது நிச்சயமாக உண்மையான ஒரு சுயமரியாதை திருமணம் என்பதை நான் வாழ்த்தி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.